ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மந்த்லி மெயின்டெனன்ஸ் ருட்டீன், தட் இஸ் ஒரு செல்ஃப் கேர் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு என்னோடய பாட்டிலில் வந்துட்டு வாட்ரு வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வெந்தயம் போட்டுருவேன். அண்ட் ஒவ்வொரு நாள் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சீரகமும் வந்துட்டு போட்டுருவேன். அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நான் கரெக்டாக பண்ணுற ஒரு ஒர்க். ஸோ இது வந்துட்டு நான் இப்போ ரீசெண்டாக நான் வந்துட்டு இன்டேக் எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே இதை வந்துட்டு நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ரு மட்டும் தான் நான் இன்டேக் எடுத்துகிட்ருப்பேன். அண்ட் அதில் போட்டு வெந்தயம்லாம் நான் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருவேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அந்த ஒரு வெந்தயத்தையும் நான் வந்துட்டு இன்டேக் எடுத்துகிட்ருக்கேன். பிகாஸ் இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு நமக்கு ஒரு ஹீட் பாடியாக இருக்குது அப்படின்னா அதை நல்லா வந்துட்டு கூல் பண்ணும், கொஞ்சம் மெயின்டெனன்ஸாக வந்துட்டு வச்சுக்கும். ஸோ தட் நான் இதை வந்துட்டு ரெகுலராக இப்போ இன்டேக்காக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹீட் பாடியாக இருக்குது ரொம்ப அப்படின்னா ஸோ இது வந்துட்டு இன்டேக்காக எடுத்துக்கலாம். ஸோ ஹீட் வந்துட்டு உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு கொடுக்கும். ஸோ பிம்பிள்ஸ் அண்ட் ஹேர் லாஸும் நிறையா வந்துட்டு வரும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு கூல் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெயின்டெனன்ஸ் ருட்டீனில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கேர் தான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வேக்சின் தான் வந்துட்டு பண்ணேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு வீடியோவும் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ தட் நான் இந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேரையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் இல்லை கார்ட்டில் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபுட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எனக்கு கேர் பண்ணி ஆகணும். பிகாஸ் கால் வந்துட்டு கொஞ்சம் டேனாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் முன்னாடி அடித்த நெயில் பாலிஷ் நான் இன்னுமே ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நியூ பெயிண்ட் கலர் வந்துட்டு அடிக்கலாம் சொல்லிட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட் எல்லா நெயில் பாலிஷையும் வந்துட்டு ரிமூவர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் என்னோடய கையில் இருக்க நெயில்ஸும் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதுவுமே வந்து போட்டு ஒரு 3 to 4 days ஆச்சு, கொஞ்சம் ரிமூவ் ஆயிருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கையோட இதையும் ரிமூவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதையும் ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நெயில்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிட்டேன். அண்ட் லெஃப்ட் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நெயில்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மினிமல் பண்ணிவிட்டேன் அண்ட் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால. அண்ட் என்னோடய காலில் இருக்க நகத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். அண்ட் நான் ஏன் இவ்வளோ நகை வச்சுருக்கேன்னு நீங்கள் யோசிப்பீங்க. எனக்கு காலில் வந்துட்டு நகை வளர்த்தி அந்த நெயில் பாலிஷ் போட்டால் எனக்கு பிடிக்கும். பட் இவ்வளோ நாளாக நான் அப்படி தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் எனக்கு நிறையா நான் வந்துட்டு காயப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓகே ரிமூவ் பண்ணிடலான்ட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பெடிக்யூர் பண்ணலான்ட்டுருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஒரு பேசிக்கான பெடிக்யூர் மட்டும் பண்ணலான்ட்டுருந்தேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் அண்டு ஒரு டூத் ப்ரஷ் அண்டு ஒரு ஃபோம் ஏதாவது ஒரு சோப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் வந்துட்டு போதும். அண்ட் ஒரு 10 to 15 minutes வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காலை வந்துட்டு அப்படியே அந்த சுடுதண்ணியில் வந்துட்டு ஷோக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட்ஸ் வை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த டர்ட் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ண முடியும் நமக்கு. அண்ட் அந்த மாதிரி வச்சுருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபோம் எடுத்துக்கோங்க. தட் இஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி வாஷ். ஸோ நீங்கள் வந்துட்டு சோப்பு கூட எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோம் வர மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூத் ப்ரஷ் இருந்தால் வந்துட்டு போதும், யூஸ் பண்ணாத ஒரு டூத் ப்ரஷ். அப்படி இல்லைனா இந்த பாடி வாஷ்க்கெலாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா லூஃபா, அது கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது நல்லா நமக்கு அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த இடுக்கிலலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இவ்வளோ தான் ஒரு பேசிக்கான ஒரு பெடிக்யூர் தான் வந்துட்டு பண்ணேன். அதுவே கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு என்னோடய கால். அண்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி ஹேர்ஸ்லாம் இருக்குள்ளே அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேசர் வச்சுட்டு க்ளீன் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பெடிக்யூர் ருட்டீன் அன்றைக்கி இருந்துச்சு. ஜஸ்ட் நம்ம எதுவுமே பண்ணதுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் க்ளீன் பண்ணி கொஞ்சம் மெயின்டைன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெயிண்ட் அதாவது நெயில் கலர் வந்துட்டு நம்ம அடிக்க போகிறோம். அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு ப்ளூ ஷேடு மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அதை தான் நான் அடிக்க போகிறேன். அண்ட் மைக்லான் வந்துட்டு நான் வந்துட்டு இது சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆக்சுவலி நெயில் பெயிண்டெல்லாம் நான் கொஞ்சம் பிராண்டடாக இப்போ வரைக்கும் நான் சூஸ் பண்ணது கிடையாது, இப்போ தான் நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். அண்ட் அடித்து பார்க்கும்போது நார்மல் நெயில் பாலிஷ் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் ஸ்டே இருக்குது, ஒரு 1 week 2 weeks எல்லாமே உங்களுக்கு ஸ்டே இருக்குது. ஸோ தட் நான் வந்துட்டு இனிமே வந்துட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். அண்ட் கைக்கும் அடித்தாச்சு அண்ட் காலுக்கும் அடித்தாச்சு. அண்டு ஃபுட் அண்டு ஃபிங்கர் வந்துட்டு கேர் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஐப்ரோ வந்துட்டு த்ரெட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 month பிஃபோர் ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டு பண்ணது. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வந்து பண்ணுறேன். ஆக்சுவலி ரேசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 weeks நம்ம வந்துட்டு அகைன் அகைன் பண்ணும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனபிளாக இருக்கும். அண்ட் நான் வந்துட்டு கொஞ்சம் லேசியாக இருக்கனால அது வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 monthly ஆச்சு பண்ணிக்கணும் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ பார்லர்லாம் போனால் வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக செட் ஆகாது, கொஞ்சம் தின்னாக வந்துட்டு எடுத்து விட்டுருவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி ப்ராடாக இருக்குது, ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு எடுத்து விட மாட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நானே வந்துட்டு இப்போ ரேசர் யூஸ் பண்ணி எடுத்து பழகிட்டேனால நானே வந்துட்டு எடுத்துக்குவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூட்டீன். அது நீங்கள் வீக்லி ஒன்ஸும் வந்து பண்ணலாம் அண்ட் மந்த்லி ஒன்ஸும் வந்து பண்ணலாம், அது ஒவ்வொருத்தவங்க பண்ணுறது பொறுத்து. அண்ட் ஃபஸ்ட்லாம் வீக்லி ஒன்ஸும் வந்து பண்ணிகிட்ருந்தேன் அண்ட் இப்போ கொஞ்சம் வந்துட்டு விட்டுட்டேன். அண்ட் அகெயின் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் இப்போ வந்துட்டு மந்த்லி ஆகிடுச்சு. ஸோ அதை இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த மந்த்லி ஸ்கின் கேரில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ட்ரீட் யுவர் பிம்பிள்ஸ், பெஸ்ட் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் க்யூப் தான். ஸோ ஒரு ஐஸ் க்யூப் வந்துட்டு நீங்கள் ஒரு அதாவது அது யூஸ் பண்ணுற ஒரு டைம்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் மார்னிங் அண்ட் மதியம் இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் எனக்கு பர்சனலி ஒரு 7:00, 8:00 இந்த மாதிரி ஒரு ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஸ்லீப் இருந்ததுன்னா ஸோ கொஞ்சம் மார்னிங் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆகிருக்கும் எனக்கு. ஸோ தட் நான் வந்துட்டு வந்த பிம்பிள்ஸ் கொஞ்சம் நல்லா கிளியர் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஐஸ் க்யூப் வந்துட்டு ஒரு 8:00 சம்திங் இருக்கும் அன்றைக்கி. ஸோ அப்போ வந்துட்டு நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். கண்டினியூ வித் நல்ல ஒரு ஃபேஸ் மாஸ்க் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் ஐஸ் க்யூப் வைக்கிறனால அந்த பிம்பிள்ஸ் அது மட்டும் உங்களுக்கு கிளியர் ஆகாது, ஐக்கிட்ட இருக்க அந்த பஃபினஸ் போகும். அண்ட் உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்துட்டு ட்ரீட் ஆகும். அண்ட் ஆக்சுவலி ஒரு 5 days ஐஸ் க்யூப் சேலஞ்சும் நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதையும் வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு மேலே கார்ட்டில் வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் மறக்காமல் வந்துட்டு அதையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி ஒரு அமேசிங்கான ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ தட் நான் அன்னையிலேருந்து வந்து பார்த்தேன்னா எப்பெல்லாம் பிம்பிள்ஸ் அண்ட் ஓப்பன் போர்ஸ்லாம் ரொம்ப மேக்ஸிமஸாக இருக்கும் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐஸ் க்யூப் வந்துட்டு ப்ரிஃபர் வந்து பண்ணுவேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்டிவ் பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது பர்ஸ்ட் அவுட் ஆகிடும் அண்ட் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற அந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துட்டு வந்துடும். ஸோ பிம்பிள்ஸ் வந்துட்டு ஒரு ஆக்டிவாக இருக்க அந்த டேக்கு அடுத்த நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் ஆஃப்டர் ஐஸ் க்யூப் ஒரு நல்ல ஃபேஸ் பேக் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ தட் நான் அன்றைக்கி ஃபேஸ் பேக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் அன்றைக்கி சூஸ் பண்ண இன்க்ரீடியண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் வந்துட்டு முக்கியமாக நான் சூஸ் பண்ணினேன். ப்ளஸ் அது கூட வந்து பார்த்திங்கன்னா மில்க் இருக்கு இல்லையா, மில்க்கும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஓட்ஸ் ப்ளஸ் மில்க் நீங்கள் ஆட் பண்ணி போடும்போது கொஞ்சம் ஒரு ஓட்ஸ் மில்க் மாதிரி இருக்கும். அண்ட் அது அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் வந்துட்டு ஒரு சாஃப்டான ஒரு ஃபீல் இருக்கும். அது நீங்கள் ஆக்சுவலி இதை அப்ளை பண்ணி பார்க்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஃபேஸும் நீங்கள் கழுவுனதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு சப்பிளான ஒரு ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸும் எனக்கு கிடச்சிருந்தது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான ஒரு ஸ்கின் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓட்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி கொஞ்சம் எஃபெக்டிவாகவே எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர். அண்ட் இது என்ன ஃபேஸ் பேக் போட்டாலும் என்ன ஒரு ஸ்கின் கேர் பண்ணாலும் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிக்கிறது வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசரோட கம்ப்ளீட் பண்ணுங்கள். இன்கேஸ் அது பகலாக இருந்துச்சுன்னா சன்ஸ்க்ரீன் போட்டு முடிச்சுக்கோங்க. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்கின் கேர். அண்ட் அன்றைக்கி மாய்ஸ்சரைசர் போட்டுட்டேன் பிகாஸ் நைட்டு தான் அன்றைக்கி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் ஸ்கின் கேர் நைட்டில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஒரு குட் நெயில்ஸும் வந்து பண்ணியாச்சு அண்டு ஸ்கின் கேர் அண்டு ஐப்ரோஸ் அண்டு நெயில் ஃபுட் கேர். ஸோ எல்லாமே மேக்ஸிமம் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் ஹேர் கேர் மட்டும்தான் வந்துட்டு பண்ணல பிகாஸ் அதுவுமே இந்த வீடியோவில் போட்டால் ரொம்ப லென்த்தியாக வந்துட்டு போகும். அண்ட் அன்றைக்கி அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா நான் ஹேர் கேரும் வந்துட்டு பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி மந்த்லி ரொட்டீன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களை நீங்களே வந்துட்டு பேம்பராக வச்சுக்கோங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மீட் பண்ணலாம். அண்ட் ஸ்டே டியூன்ட். பை பை.